வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு. இங்கே நீங்கள் பார்த்தோன்னே நம்ம நீங்கள் கணிச்சிருப்பீங்க இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்ட்டு. ஆமாம், இன்றைக்கி நம்ம இந்த ஸ்ப்ரேயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரேயர்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக இந்த அக்ரிகல்ச்சரிங் மிஷினரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த பயனீஸாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 8 ஸ்டேட்ஸை நம்ம ப்ரெசன்ஸும் 30+ கண்ட்ரீஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு லேண்ட் ப்ரிப்பரேஷன் எக்யூப்மெண்ட்லேருந்து அறுவடை பண்ணுற எக்யூப்மெண்ட் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்கோம். அப்புறம் இந்த வருஷாங்கிற பிராண்ட் நேமில் நம்ம வந்து ஸ்ப்ரேயர்ஸ், ப்ரஷ் கட்டர்ஸ், பவர் வீடர்ஸ்னு சொல்லிட்டு, இன்ஜின்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா வேரியஸ் ரேஞ்சஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து ஸ்ப்ரேயர் செக்மெண்ட். என்ன தான் ஸ்ப்ரேயர் வந்து ஒரு சின்ன எக்யூப்மெண்ட், ஒரு சின்ன இதாக இருந்தாலும் இன்றைக்கி இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு லட்சக்கணக்கான பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து எவ்ரி இயர் சேல் ஆகிட்ருக்கு. இத்தனை பேட்டரி ஸ்ப்ரேயர் சேல் ஆனாலும் ஒரு பாமர விவசாயிகளுக்கு வந்து ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயர் வாங்கினதுக்கப்புறம் அது எப்படி ஃபிட் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், அது ஒரு டைம் சார்ஜ் போட்டால் எவ்வளோ நேரம் நிற்கும், அந்த எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பொருளை விற்கிற எந்த ஒரு கம்பெனியுமே வந்து இதை பற்றி பேசுறது கிடையாது, இதை பற்றி அவங்க சொல்லித்தரக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எடுத்துக்கிற கிடையாது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மேனுவல் ஸ்ப்ரேயர்ஸும் பார்த்துட்டு பேட்டரி ஸ்ப்ரேயர், அதே மாதிரி நம்ம 2-in-1 வச்சுருக்கோம். சப்போஸ் திடீர்னு நம்ம ஃபார்முக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம், கரண்ட் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம், உள்ளே அடிச்சிட்ருக்கப்ப சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா நம்ம திரும்பி வர முடியாது. இமீடியட்டாக நம்ம கையில் பம்ப் பண்ணி அடிச்சுக்கிறதுக்கு 2-in-1 ஸ்ப்ரேயர்ஸும் வச்சுருக்கோம். ஸோ அந்த 2-in-1 ஸ்ப்ரேயர் எப்படி ஃபிட் பண்ணும், அதை எப்படி யூஸ் பண்ணும், அதே மாதிரி நம்ம நார்மல் பேட்டரி ஸ்ப்ரேயர் எப்படி ஃபிட் பண்ணும், யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ், நம்ம இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிஸ், நியூ டெக்னாலஜிஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அதை பற்றி எஜுகேட் பண்ண போகிறோம். இந்த அவேர்னஸை ஆஸ் அ சொசைட்டியாக நம்ம கொண்டு போக போகிறோம், கம்யூனிட்டிக்கிட்ட கொண்டு போக போகிறோம். இதுக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன மாடித்தோட்டம் கான்செப்ட் வந்து ரொம்ப நல்ல கான்செப்டாக நிறையா வீடுகளில், அப்பார்ட்மெண்ட்ஸில், ஒரு கம்யூனிட்டியில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இதுக்கு உதவுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நாங்கள் யோசித்தப்போ தான், ஸோ இது மாதிரி சின்ன ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெரிய ஃபார்ம்ஸு, பெரிய நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்க்கு வரைக்குமான ஸ்ப்ரேயர்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மேனுவல் ஸ்ப்ரேயர் வந்து இது வந்து 2 லிட்டர் ஸ்ப்ரேயர். ஒரு சின்ன கார்டன், ஒரு சின்ன பூத்தோட்டம் வச்சுருக்கவங்க, இல்லை நர்சரி வச்சுருக்கவங்க, இல்லை நம்ம இந்த வந்து மல்டிப்புள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோவிடுக்கு வந்து நம்ம டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்புள் யூசஸ் இருக்குது இந்த ஒரு ஸ்ப்ரேயரில். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 லிட்டர்லேருந்து இது 2 லிட்டருங்க. இது ஜஸ்ட் நம்ம ஹேண்ட் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம், உள்ள தண்ணியை ஊற்றிக்கிட்டு இந்த ஹேண்ட் கம்ப்ரஷன் ப்ரெஷரில் தான் ஒர்க் ஆகுது. 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர், 5 லிட்டர், 8 லிட்டர் இது எல்லாமே ஹேண்ட் கம்ப்ரஷன் மெத்தடில் ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி மட்டும்தான் வேறு, மற்றபடி மெக்கானிசம் எல்லாமே சேம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு அப்படியே தான் ஒரு நீட்டாக பேக் பண்ணி வரும். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். இதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு அடுத்து நம்ம 12 லிட்டர் மேனுவல் ஸ்ப்ரேயரில் என்னென்னா, உங்களுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி வந்து, இதுவும் ஹேண்ட் கம்ப்ரஷன் ஸ்ப்ரேயர் தான். உங்களுக்கு 12க்கு மேலே போகிறப்ப தான் ஒரு பெரிய ஃபார்முக்கோ இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கோ ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இன்றைக்கி கார்பரேஷன்ஸில் வந்து இந்த கோவிட் டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி போகிறது வந்து பேட்டரி ஸ்ப்ரேயர். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி 2-in-1 ஸ்ப்ரேயர். இந்த ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 1 லாக் ஸ்ப்ரேயர்ஸ், 1 லட்சம் ஸ்ப்ரேயர் வருஷத்துக்கு விற்பனை ஆகுது. அவ்வளோ விற்பனை ஆனாலும் எவ்ரி இயர் ஃபார்மர்ஸ், விவசாயிங்க வந்து அதை திரும்பி திரும்பி வாங்கறதுக்கு தான் தள்ளப்படுறாங்க. ஏன்னா அது லைஃப் வரமாட்டேங்குது. ஒன்ஸ் வாங்கினாங்கன்னா ஒரு 6 மாதம், 3 மாதம் தான் உழைக்குது பேட்டரி ஸ்ப்ரேயர். ஏன்னா அவங்க வாங்குகிற பேட்டரியோட குவாலிட்டி அது மாதிரி இருக்குது, பேட்டரி ஸ்ப்ரேயோட குவாலிட்டி அது மாதிரி இருக்குது. ரேட்டு மட்டுமே ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி வாங்கிடுறாங்க. இப்போ பேட்டரி ஸ்ப்ரேயரில் வர்றது வந்து காமனாக 2 விதமான பேட்டரி வரும். ஒன்று வந்து 12 வோல்ட் 8 ஆம்ப்ஸ் பேட்டரி வரும், இன்னொன்று 12 வோல்ட் 12 ஆம்ப்ஸ் பேட்டரி வரும். இந்த பேட்டரியிலே எப்படி ஏமாத்துறாங்கன்னா, 12 வோல்ட் 12 ஆம்ப்ஸ் பேட்டரின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரியோட வெயிட்டை கம்மி பண்ணிடுவாங்க. வெயிட்டை கம்மி பண்ணால் தான் ரேட்டு கம்மி பண்ண முடியும். இன்றைக்கி இருக்க மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்டிங், எல்லாத்துக்குமே எல்லாத்தோட ரேட்டும் தெரியும். ஒரு பொருளோட ரேட்டை நம்ம கம்மி பண்ணுன்னா அதோட தடத்தை மட்டும் நம்மளால் கம்மி பண்ணி, தடத்தை கம்மி பண்ணால் தான் கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி அந்த யூஸ் அண்ட் த்ரோங்கிற ஒரு கான்செப்டை விவசாயத்துலேயும் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அந்த யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட் வந்து ஒரு வீட்டு அலங்கார பொருளுக்கோ இல்லை வேறு நிறைய பொருட்கள் இருந்துச்சு. பட் அந்த யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்டை இன்றைக்கி விவசாய பொருள்களையும் கொண்டு வந்துட்டாங்க. பட் நம்ம அப்படி இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் ஒரு முதலீடை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பல வருஷம் உழைக்கும். இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயர் உங்களுக்கு எப்படி வரும், அது 2-in-1 ஸ்ப்ரேயர் உங்களுக்கு எப்படி வரும், அதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க.
இப்போ நம்மக்கிட்ட வந்து ஸ்ப்ரேயர்ஸ்லேயே வந்து மேனுவல் ஸ்ப்ரேயர்ஸ் இருக்குது, பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர்ஸ் இருக்குது, 2-in-1 இருக்குது, இதுக்கு அடுத்து பெட்ரோல் இன்ஜின் ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர்ஸ் இருக்குது, அப்புறம் பவர் வீடலே ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட் பண்ணுற அந்த HTP பம்ப்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ரேஞ்சஸ் ஆஃப் ஸ்ப்ரேயர்ஸ் இருக்குது. அதில் இப்போ வந்து நம்ம இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர் 12 வோல்ட் 12 ஆம்ப்ஸ் பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர், அது வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ஃபிட் பண்ணாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வரப்போ இது மாதிரி நீட்டாக காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணி உங்கள் கைக்கு வரும். நீங்கள் வந்தோன்னா ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஸ்ப்ரேயர் கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சார்ஜர் இருக்குது, அப்புறம் நாசில்ஸ், ஃப்ளவர் நாசிலு, அப்புறம் பாயிண்ட் நாசில்ஸு. ஸோ ஃப்ளவர் நாசில் எதுக்குன்னா ஒரு பூ மாதிரி தெளிக்கிறதுக்கான நாசில், ஃப்ளவர் நாசில்ஸும் அப்புறம் சின்ன சின்ன நாசில்ஸும் இது இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்ப்ரேயருக்குள்ள இருக்க டோட்டல் ஐட்டம்ஸுங்க. இப்போ ஒன்றுனா எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயரை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே இருக்கிறது எல்லாமே ஒன்று எடுத்து வெளியே வச்சு அது என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் ஃபில்டரை நம்ம உள்ளே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஒன்று ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் வந்து நம்ம இதை மட்டும் ஃபிட் பண்ணால் போதும். அது இப்போ பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதாங்க. ஸோ இப்போ உள்ளே வந்து அந்த ஃபில்டர் நம்ம மாட்டினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஃபில்டர் வந்து உள்ளே வச்சு அந்த ஹோல் வச்சு ஜஸ்ட்டு புஷ் மட்டும் பண்ணோம்னா போதும். வேறு நம்ம த்ரெட்டிங்கோ டைட் பண்ணணுமோ அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் புஷ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இதை மாட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா இந்த ஹேண்டில் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டிலில் வந்து இந்த லேன்ஸ் நம்ம மாட்டணும். இந்த ஹேண்டில் வந்து லேன்ஸ் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நம்ம பார்த்தோம்னா ஒரு 4 வாஷர் காமிச்சோம், 2 வாஷர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தது. இந்த 2 வாஷர் எதுக்குன்னா இந்த லேன்ஸோட இந்த சைடில் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு லைட்டாக ட்ராப் பை ட்ராப்பாக உங்களுக்கு லீக்கேஜ் வரக்கான சான்சஸ் லீக்கேஜ் வரும். ஸோ அந்த லீக்கேஜ் வராமல் இருக்கிறக்காக தான் வந்து இந்த வாஷர் நம்ம கொடுத்துருக்கோம். வாஷர் இல்லை ஓரிங்னு சொல்லுவோம், அந்த ஓரிங்கோ வாஷரோ போட்டுட்டோம்னா நம்ம அந்த லீக்கேஜை கம்ப்ளீட்டாக நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு மருந்தோ எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அந்த வாசலை போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் டைட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருப்போம், இங்கே நம்ம 4 வகையான நாசல் கொடுத்துருக்கோம். இந்த 4 வகையான நாசல் எடுக்குதுன்னா நம்மளுக்கு வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டில் மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு அப்ளிகேஷன் கொஞ்சம் வைடான ஏரியாவில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும், உன்னொரு அப்ளிகேஷனை மூவ் பண்ணிட்டு போகிறப்பையே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே மூவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எந்த உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் இருக்கோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் நாசல் கொடுத்துருக்கோம், அப்புறம் இதுவும் 2 பாயிண்ட் நாசல், இது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் நாசல், இது வந்து ஃப்ளவர் மாதிரி ஒரு வைடான ஏரியாவுக்கு ஃப்ளவர் மாதிரி தெளிக்கிறதுக்கான நாசில். ஸோ டோட்டலாக 4 நாசில் இருக்குது. நீங்கள் எந்த வகையான நாசில் போட்டாலும் சரி, அந்த நாசில் போடுறப்பையும் ஒரு இந்த க்ரீன் கலர் ஓரிங்கோ இல்லை க்ரீன் கலர் வாஷரோ போட்டுட்டு நீங்கள் நாசில் போட்டு இது நாசில் மாட்டிக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் உண்மையான அட்வான்டேஜ் என்னென்னா இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், இதை வந்து நம்ம லூஸ் பண்ணோம்னா நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ராடோட இந்த லேன்ஸோட இது வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நம்ம லூஸ் பண்ணிட்டு லேன்ஸுக்கு நடுவுலேயே இருக்கும். ஸோ இந்த லேன்ஸோட லென்த் நமக்கு 10 எக்ஸ்டெண்ட் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். ஸோ லேன்ஸை வந்து நம்ம எப்படி வேணால் உள்ளே க்ளோஸும் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் 2 விஷயம். ஒன்று வந்து ஸ்ப்ரேயர் பாடி வந்து நல்லா ஹெவியாக இருக்கான்னு பார்த்துக்கோ. நீங்கள் ஜஸ்ட் தூக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்ப்ரேயர் பாடி வந்து நல்லா ஹெவியாக இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த உள்ளே இருக்க பேட்டரியோட வெயிட் நீங்கள் தூக்கி பார்க்குறப்பே தெரியும். இதில் விலை குறைக்க முடிஞ்சால் 2 ஆப்ஷன், ஒன்று இந்த இவ்வளோ தான் ஸ்ப்ரேயரே இருக்குது, இந்த ஸ்ப்ரேயரோட பாடி மெட்டீரியலை கம்மி பண்ணணும், அப்படி இல்லாட்டி பேட்டரி வெயிட்டை கம்மி பண்ணணும். பேட்டரியில் வந்து 2 டைப் இருக்குது, 12 வோல்ட் 8 ஆம்ப்ஸ் இருக்குது, 12 வோல்ட் 12 ஆம்ப்ஸ் இருக்குது. 12 வோல்ட் 12 ஆம்ப்ஸை வாங்குறது உங்களுக்கு ஆல்வேஸ் பெட்டர், கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும், உங்களுக்கு சார்ஜ் நல்லா நிற்கும். அதே மாதிரி நீங்கள் பேட்டரி ஸ்ப்ரேயரை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வைக்கக்கூடாது. நீங்கள் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜும் பண்ணும். அதை டிஸ்சார்ஜ் நீங்கள் ஓட்டவே இல்லை, எனக்கு எந்த ஃபங்க்ஷனும் இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் சும்மாவது ஆன் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணி அந்த டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரீ அந்த பேட்டரி வந்து ரொம்ப நாளாக அப்படியே ஐடிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக பேட்டரி மாற்ற வேண்டியது வரும். இப்போ நம்ம கார் பேட்டரி அந்த பேட்டரி மாதிரி ஜஸ்ட் ரொம்ப நாளாக ஐடிலாக அப்படியே விட்டோம்னா திரும்பி நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணணும், பேட்டரி மாற்ற வேண்டிய வரும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் ஸ்ப்ரேயரில் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பெருசாக ஸ்ப்ரேயரில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் அந்த சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் மட்டும் எவ்ரி டே ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லா வரும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்கோன்னா நீங்கள் மருந்து ஊற்றுறப்பையே வந்து இதை உள்ளே போட்டுட்டு மருந்து ஊற்றுனீங்கன்னா அந்த மருந்தில் ஏதாவது செடிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த ஃபில்டர்லேயே கரெக்டாக இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணி உள்ளவங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் மேலே இன்லெட் ஊற்றுறப்பே ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்போம். முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் இது ஆன் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஸ்ப்ரேயரோட இந்த சைடு தான் வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. ஆன் பண்ணுன்னா உங்களுக்கு மோட்டர் ஆன் ஆயிடும், ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இந்த செகண்ட் இருக்குது வந்து நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த ஃப்ளோ ஸ்ப்ரே பண்ணுற ஃப்ளோவோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு.
இது வந்து ஃபுல் க்ளோஸ்டில் தான் இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார்ஜ் போடுறப்ப தெரியாமல் இப்போ லைட்டை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வைப்ரேஷன்லேயே இருக்கும் நம்ம ஸ்ப்ரேயரு. அப்போ வந்து பேட்டரி வந்து டக்குன்னு போயிடும், பேட்டரி வந்து உங்களுக்கு சீக்கிரம் லைஃப் போயிடும். ஸோ எப்போயுமே சார்ஜ் போடுறப்ப ஃபுல் ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுவேன். தேர்ட் வந்து இதுதான் வந்து நமக்கு சார்ஜிங் போட்டுங்க, இதில் தான் நம்ம சார்ஜ் போடணும். ஸோ இந்த ஸ்ப்ரேயரை பொறுத்தவரை இதுதாங்க. நம்ம அடுத்தது வந்து 2-in-1 ஸ்ப்ரேயர் பார்க்கலாம். 2-in-1 வந்துட்டு சேம் தான் உங்களுக்கு, இந்த ஃபிட்டிங் உங்களுக்கு சேமாக தான் வரும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்போம். அந்த ஹேண்டில் எதுக்குன்னா, நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டீங்க, மருந்து அடிச்சிட்ருக்கீங்க, ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காட்டுக்குள்ளே போயிட்டீங்க, அடிச்சிட்ருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு பேட்டரி ஸ்ப்ரேயரில் சார்ஜ் தீர்ந்துருச்சு. அப்போ நீங்கள் திரும்பி சார்ஜ் போடுறக்கா காட்டிலேருந்து எல்லா வேலையை விட்டுட்டு திரும்பி வீட்டு வரைக்கும் வர முடியாது. அதுக்கு நீங்கள் 2-in-1 ஸ்ப்ரேயர் போகிறப்ப திடீர்னு சார்ஜ் தீர்ந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அந்த ஹேண்டில் வச்சு பம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அடிச்சுட்டு உங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக வரலாம். ஸோ நீ அடுத்து அந்த ஸ்ப்ரேயர் எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது ஃபிட் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெறும் பேட்டரி ஸ்ப்ரேயர் எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது, ஃபிட் பண்ணுறது, சார்ஜ் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2-in-1 ஸ்ப்ரேயர், பேட்டரி கம் மேனுவல் ஸ்ப்ரேயர். இப்போ இதை கம்ப்ளீட்டாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஸ்ப்ரேயர் வந்து இது மாதிரி நீட்டாக காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணி உங்களுக்கு வரும். இதை ஜஸ்ட் நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு இந்த ஸ்ப்ரேயர் ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரேயருக்குள்ளே தான் வந்து நமக்கு அந்த சார்ஜர் நாசல் எல்லாமே இருக்கும். என்னென்ன இருக்குன்னு ஒன்றுனா பார்க்கலாம். இது வந்து ஃபில்டர், இது வந்து இதுக்கு மாற்ற பெல்ட்டு, இது வந்து சார்ஜர் ஹேண்டில், இது வந்து ஒரு சின்ன பல்பு, இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாசில்ஸ் இருக்கும். ஃப்ளவர் நாசில், பாயிண்ட் நாசில், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாசில்ஸ் இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் இந்த ஹேண்டில்லாம் மாற்றிருக்கு. இப்போ இங்கே உள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஐட்டமே வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் இருக்கப்ப எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு சார்ஜ் தீர்ந்ததுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ண, ஹேண்டில் போட்டு எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்தோடனே இங்கே வந்து ஒரு லாக் பண்ணி ஒரு ஸ்க்ரூ மாதிரி லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு ரப்பர் லாக் இருக்கும் இது மாதிரி. இது வெளியே இருக்கிற லாக், இது உள்ளே இருக்கிற ரப்பர் லாக். இந்த ரப்பர் லாக் எடுத்துகிட்டு மேலே நீங்கள் ஹேண்டில் மாற்ற இடத்துல இந்த இடத்துல போட்டு இதை லாக் பண்ணிடணும். இல்லாட்டி நீங்கள் பேட்டரியில் யூஸ் பண்ணுறப்ப இங்கே தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கும் தேவையில்லாமல். ஸோ இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லீக்கேஜ் இருக்காது. ஸோ இதை நம்ம லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஹேண்டில் அண்டு லேன்ஸ் நம்ம மாட்டிடலாம். ஹேண்டிலும் லேன்ஸும், இந்த ஹேண்டிலும் லேன்ஸும் நம்ம போடுறப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ரெண்டு க்ரீன் கலர் ஓ ரிங்கை கொடுத்துருப்போம். ஓ ரிங் ஒரு வாஷர் என்ன வேணால் சொல்லலாம். இந்த ஓ ரிங்கை போட்டுட்டு போடலாம். எதுக்குன்னா, உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து எந்த லீக்கேஜஸும் வரக்கூடாது, நம்ம அடிக்கிற மருந்தோ எதுவும் வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த ஓ ரிங்கை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஓ ரிங்கை உள்ளே போட்டுட்டு நீங்கள் இந்த லேன்ஸையும் இந்த ஹேண்டிலையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்படி போட்டு டைட் பண்ணிங்கன்னா போதும். இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த லேன்ஸோட எண்டில் உனியர் க்ரீன் கலர் வாஷர் ஓரிங்கை கொடுத்துருப்போம். இதை இந்த வாஷ் இந்த லேன்ஸோட எண்டில் போட்டுட்டு எண்டில், இல்லாட்டி நம்ம நாசில் மாற்றப்ப நாசிலையும் போட்டுக்கலாம். நாசில் வந்து நம்ம இந்த 2-in-1 ஸ்ப்ரேயருக்கு மூணு நாசில் கொடுக்குறோம். ஒன்று வந்து ஃப்ளவர் டைப் நாசில், உனியர் 2-point நாசில், உனியனை வந்து சிங்கிள் பாயிண்ட் நாசில். இதில் உங்களுக்கு எந்த நாசில் வேணால் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த ஃப்ளவர் டைப் நாசில் போடுறேன். இந்த ஃப்ளவர் நாசில் இப்படி வச்சு அது ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரூ பண்ணோம்னா போதும். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்போம். இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னா, இந்த லேன்ஸோட லென்த்தை நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ எனக்கு லேன்ஸ் லென்த்து பத்தில் பெருசாக வேணும்னா இதை ஜஸ்ட் லூஸ் பண்ணிவிட்டு லேன்ஸ் நம்ம பெருசு பண்ணிக்க முடியும், லேன்ஸ் லென்த்தை நம்ம சின்னது பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த லேன்ஸ் மாட்டினதுக்கப்புறம் லேன்ஸு ஹேண்டில் நம்ம மாட்டியாச்சு. அடுத்து இந்த ஹோஸ் எடுத்துக்கணும். இந்த ஹோஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா, நம்ம பேட்டரியில் அடிக்கிறப்ப பேட்டரி ஃபுல் சார்ஜ் இருக்கப்போ இந்த ஹோஸ் யூஸ் பண்ணுறோம். இதை வந்துட்டு நம்ம இங்கே இந்த இடத்துல கீழே நம்ம நெட்டை கழட்டி இங்கே லாக் பண்ணல, அந்த நெட்டை கழட்டின இடத்துல இந்த ஹோஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஹோஸோட உன்னியர் எண்டில் வந்துட்டு நம்ம இந்த ஹேண்டில் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த இந்த ஒர்க் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஈஸி. இப்போ வந்து நம்ம பேட்டரியில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணால், இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்விட்ச் இருக்கும். ஸோ இந்த இந்த இடத்துல ஸ்விட்ச் இருக்குது. இந்த ஸ்விட்சை மட்டும் ஜஸ்ட் ஆன் பண்ணோம்னா போதும், நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மோட்டர் ஆன் ஆகிடுச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபார்முக்குள்ளே போய் அடிச்சிட்ருக்கேன், எனக்கு திடீர்னு சார்ஜ் தீர்ந்து போச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹோஸை ரிமூவ் பண்ணிடணும். ஹோஸை நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே மேலே நம்ம நட்டு போட்டிருந்தீங்களா, அதை கழட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு புதுசாக ஸ்ப்ரேயர் வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அந்த நெட்டையும் அந்த ரப்பர் லாக்கர் ரெண்டையுமே கழட்டிட்டு ஹோஸ் மாட்டின இடத்துல போட்டு நம்ம லாக் பண்ணிக்கணும்.
ஸோ அதை லாக் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து அங்கேருந்து நம்மளுக்கு தண்ணி வெளியே வராது. ஸோ இப்போ இந்த லாக் நம்ம பழையபடி மேலேருந்து கழட்டி கீழே மாட்டினதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் நம்ம மாட்டணுங்க. இந்த ஹேண்டில் எப்படி மாட்டணும்னா, ஸ்ப்ரேயரை நீங்கள் சாய்ச்சிக்கோங்க. சாய்ச்சிட்டு கீழே ஸ்ப்ரேயரை சாய்ச்சிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கும், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹேண்டிலை இப்படி மேலே இருந்து உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது மாதிரி ஒயிட் கலரில் சென்டரில் ஒரு லாக் நட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். இதை கரெக்டாக இந்த ஹோல்ஸோட சென்டரில் வச்சுட்டு நீங்கள் லாக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இது மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா அது எங்கேயுமே வெளியே இந்த ஹேண்டில் வெளியே வராமல் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த சின்ன ஹேண்டில், இந்த சின்ன ஹேண்டிலை நம்ம உள்ளே இருந்து வைக்கணும். இதில் லென்த்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக இருக்கும், இங்கே எல் ஷேப் பெருசாக இருக்கும், இந்த எல் ஷேப் சின்னதாக இருக்கும். இந்த சின்னதாக இருக்கிறது இந்த ஹேண்டில், பெரிய ஹேண்டில் கூட எங்கேஜ் ஆகணும் உள்ளே இருந்து. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு நம்ம வந்து குவார்ட்டர் பின்ஸ் கொடுத்துருப்போம், சின்ன சின்ன குவார்ட்டர் பின்ஸ் கொடுத்துருப்போம், சில்வர் குவார்ட்டர் பின்ஸு. இதை போட்டு இங்கே லாக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஹேண்டிலும், அப்போ தான் எங்கே டிஸ்என்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த குவார்ட்டர் பின்னை நம்ம இங்கே போட்டு இந்த குவார்ட்டர் பின்னை வளைச்சி விட்டுட்டுங்க. கீழே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், கீழே ஓப்பன் பண்ணதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி எப்பயும் போல் மேலே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த மேலே இந்த சின்ன ஹேண்டிலில் இந்த பெரிய எல் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த எல் ஷேப் வந்து இந்த பம்புக்குள்ளே விட்டுட்டு இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அங்கே வந்துட்டு உன்னியரு குவார்ட்டர் பின்னை நம்ம இன்சர்ட் பண்ணோம். போட்டு இது ஜஸ்ட்டு வளைச்சி விட்ருங்க. வளைச்சி விட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு எங்கேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இப்படி ஜஸ்ட்டு பம்ப் பண்ணுறப்பே தெரியும், இப்போ பம்ப் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அப்போ ஒன்றும் இல்லை, கீழே மாட்டின அந்த ஹோஸு நம்ம எல்லாமே ஃபுல் செட்டிங் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஹோஸை தூக்கி இந்த பம்பில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பம்பில் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ எப்பயும் போல் எனக்கு சார்ஜ் இல்லை, நான் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு சார்ஜ் இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஜஸ்ட் இப்படி பம்ப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டுங்க இந்த இதில் வந்து நம்ம பல்ப் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பல்பு எதுக்குன்னா வந்துட்டு நீங்கள் நம்ம சார்ஜ் போடுற போர்ட்லேயே வந்து இந்த பல்பை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் வீட்டில் ஏதாவது கரண்ட் இல்லை, பேக்கப் வேணும், நைட்டில் காட்டுக்கு போகிறீங்கனாலும் நீங்கள் பேக்கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பல்பை. அப்புறம் இந்த ஃபில்டர் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மூடி உள்ளே தண்ணி எதோ மருந்தோ ஏதோ ஊற்றுறப்ப இந்த ஃபில்டரை வச்சுட்டு ஃபில்டர் உள்ளே எப்போயுமே பெர்மனெண்ட்டாக வச்சு நீங்கள் மூடிடலாம். ஃபில்டரை வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா ஃபில்டர் அந்த மருந்தில் ஏதாவது செடிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபில்டர்லேயே அது ரீட்டைன் ஆகிரும், உள்ளே போய் பம்பு பிளாக் ஆகாது. ஃபில்டரை போட்டு நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரேயர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன பிளாக் கலர் இது மாதிரி கொடுத்துருப்போம். இது வந்து நம்ம லேண்ட்ஸில் இங்கே லாக் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும், வேணும்னா நம்ம இதில் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரேயர்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். நம்ம எத்தனை என்னென்ன ஸ்ப்ரேயர் மாடல்ஸ் வச்சுருக்கோம், 2 லிட்டர், 5 லிட்டர், 3 லிட்டர், 8 லிட்டர், அதுக்கப்புறம் பேட்டரி ஸ்ப்ரேயரை பொறுத்தளவுக்கு அது எப்படி அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ஃபிட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்த்தோம். அண்ட் 2-in-1 நம்ம பேட்டரி கம் மேனுவலுக்கும் பார்த்தோம். இந்த பேட்டரி ஸ்ப்ரேயருக்கும் 2-in-1 ஸ்ப்ரேயருக்கும் பார்த்து நம்ம பிராண்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எனி பிராண்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிற எனி பிராண்டு ஸ்ப்ரேயர் வாங்கினாலும் இதுதான் ப்ரொசீஜரு. மெயின்டெனன்ஸ் இப்படி தாங்க, நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜோடு அப்படியே வைக்காதீங்க, அது டிஸ்சார்ஜ் பண்ணி விட்ருங்க. இல்லாட்டி ஃப்ரீக்வெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 days ஒன்ஸ் ஆகுது, சும்மா ஒரு 5 நிமிஷமாவது அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு பேட்டரி லைஃபும் அந்த பம்ப் லைஃபும் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரேயரை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்சு நான் எந்த வீடியோவும் பார்த்ததில்லை, இவ்வளோ டீட்டெயிலான வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நான் உன்னோட சின்ன கான்செப்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணுறப்ப வேரியஸ் ரீசன்ஸ் வேரியஸ் அக்கேஷன்ஸ்க்கு நம்ம கிஃப்டாக பண்ணுறோம். அந்த கிஃப்டிங் ஹேபிட்டில் நீங்கள் ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சரோ விவசாயம் சார்ந்த ஒரு அந்த கிஃப்டிங் ஹேபிட்டை கொண்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு செடி கிஃப்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு வேற ஏதாவது ஒன்று விவசாயம் சார்ந்த பொருள், இந்த கார்டனிங் டூல்ஸ் இருக்குது அது மாதிரி பொருள் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இல்லை மொட்டை மாடி தோட்டத்துக்கு தேவையான விதைகள், க்ரோ பேக்ஸு அது மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இல்லை இது மாதிரி சின்ன சின்ன ஸ்ப்ரேயர்ஸ், ஒரு 2 லிட்டர் 5 லிட்டர் ஸ்ப்ரேலாம் உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் கம்மி தான், நீங்கள் ஈஸியாக கிஃப்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த கிஃப்டிங் ஹேபிட்டை விவசாயம் சார்ந்த ஒரு பொருளை கிஃப்டிங் ஹேபிட்டாக கொண்டு வந்தீங்கன்னா திஸ் வில் கிரியேட் எ ஹியூஜ் சேஞ்ச் இந்த சொசைட்டி. பிகாஸ் நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கிஃப்ட்டுங்கிறது நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். அது யார் கொடுத்தாலும் சரி, அந்த கிஃப்ட்டை நீங்கள் நார்மலாக நம்ம ஒரு காசு கொடுத்து வாங்குற பொருளை விட ஒரு கிஃப்ட்டை வந்து நம்ம பத்திரமாக பார்த்துப்போம், அது பொக்கிஷ மாதிரி நம்ம பார்த்துப்போம். ஸோ அது மாதிரி ஒரு கிஃப்ட்டை நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே விவசாயம் சார்ந்த ஒரு பொருளையும் இது மாதிரி பொருள்களையும் நீங்கள் கிஃப்டாக கொடுத்து பழகினீங்கன்னா அவங்களும் அதே பழகுவாங்க. அவங்களுக்கு ஒரு விவசாயமும் ஒரு செடி நட்டு வளர்க்கணும், இல்லை ஒரு விதை நட்டு நம்ம வீட்டிலே நம்ம காய்கறி வளர்க்கலாம் அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஆர்வம் அதிகமாகும்.
நீங்கள் எப்பயுமே ஒரு எலக்ட்ரானிக் பொருளோ இல்லை வீட்டு அலங்கார பொருளோ மட்டுமே கிஃப்டாக கொடுத்து கொடுத்து பழக்கினீங்கன்னா அவங்க அதில் டைவெர்ட் ஆக மாட்டாங்க, அதிலே தான் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி விவசாயம் சார்ந்த ஏதோ ஒரு பொருளை நீங்கள் கிஃப்டாக கொடுத்து பழகுங்க. அதே மாதிரி அவங்க குழந்தைங்களையும் பழக்குங்கன்னு நான் உங்களை இந்த வீடியோ மூலிமா ஒரு சின்ன வேண்டுகோள் நான் உங்களுக்காக விடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது விவசாயிங்க ஸ்ப்ரேயர்ஸோ இல்லை வீட்டில் மாடி தோட்டத்துக்கு ஏதாவது ஸ்ப்ரேயர்ஸ் வேணும்னாலோ கீழே நம்ம ஸ்ட்ரிப்லேயும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நம்ம சேல்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பர் தரோம். இந்த ஸ்ப்ரேயர் வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறோம். உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் வேணால் பார்சல் சர்வீஸில் அனுப்பலாம், இல்லை உங்களுக்கு கொரியரில் வேணும் நம்ம கொரியர்லேயும் நம்ம போட்டுடலாம். ஸோ நம்ம சேல்ஸ் டீமை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாடல் ஸ்ப்ரேயர் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நான் நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு இல்லை கூகுள் பே ஃபோன்பே இல்லை நம்ம ஆல் டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம், இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த பேமெண்ட் மோடில் வேணால் நம்ம பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் நேம் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பார்சலோ இல்லை கொரியரோ அனுப்பிச்சுட்ருவோம். உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு எது வேணுமோ நாங்கள் அதை அனுப்பிச்சுட்ருவோம். ஸோ இது மாதிரி நீங்கள் நம்ம ஸ்ப்ரேயர்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம ரெகுலராக இது மாதிரி போடுற நிறையா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.